ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ராம் சினிவாஸ், திஸ் இஸ் ராம் இயர். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா வந்து அவங்களோட ரூலிங் ஒர்க்கர் பார்ட்டி தொடங்கி 75 வருஷம் முடிஞ்ச அந்த ஆனிவர்சரி வந்து ஒரு பெரிய மிலிட்ரி பரேடை நடத்தி கொண்டாடியிருக்காங்க. அதில் வந்து நார்த் கொரியனோட ரூலர் கிம் ஜோன் ஹுன் அவரும் வந்து கலந்துருக்காரு. அந்த மிலிட்ரி பரேடில் அவங்க டிஸ்பிளே பண்ண ஒரு ஒரு மிலிட்ரி வெப்பன்ஸும் பார்த்து உலகமே வந்து வியந்திருக்கு. முக்கியமாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 24 டயர் இருக்கிற வண்டியில் கொண்டு வந்த ஒரு ICBM, அதாவது இன்டர்கான்டினென்டல் பலாஸ்டிக் மிசைல், உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட், உலகத்திலே பெரிய இருக்கக்கூடிய ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த மிசைலை வந்து அவங்க ரோல் அவுட் பண்ணி அந்த பரேடில் கொண்டு வந்தது உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்களோட மிலிட்ரி பவர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த பரேடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க, என்னென்ன அவங்க வந்து மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நார்த் கொரியாவில் வந்து கிம் ஜோன் உன்னோட பிரசிடென்ட்ஷிப் நடந்துகிட்ருக்கு ரூலிங்கு. அவரோட இது இருக்கிற அந்த நார்த் கொரியாவில் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, அவங்க ரூல் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டியோட 75th ஆனிவர்சரி வந்து நடந்தது. அதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய மிலிட்ரி பரேடை வந்து நடத்துனாங்க. அதில் வந்து நிறைய ஏகப்பட்ட மிலிட்ரி அட்வான்ஸ்டு மிலிட்ரி சிஸ்டம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. சின்ன சின்ன ஃபயர் ஆர்ம்ஸு, துப்பாக்கியிலேருந்து ஆன்டி டேங்க் மிசைல்ஸ்லேருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து நிறைய வந்து வரிசையாக அவங்க பரேடில் வந்து தெரியப்பட்டது. இதில் முக்கியமாக வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பெரிய லிக்விட் ஃபியூல்டு ICBMs அப்படின்றாங்க. ICBM அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் பலாஸ்டிக் மிசைல்ஸ். இது வந்து பியோங்காங்கில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்கொயரில் 11 டயர் வெஹிக்கிளில் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த நார்த் கொரியாவோட டெலிவிஷன் மூலிமா இந்த மிலிட்ரி பரேடை வந்து அவங்க வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த ICBM வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ICBMஆக வந்து கருதப்படுது. இது இதை பற்றி தான் வந்து கிம் ஜோனும் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் வந்து நார்த் கொரியா டெவலப் பண்ணிகிட்ருக்கிறதா பற்றி பேசியிருந்திருக்காரு. அதை வந்து இப்போ இவங்க இந்த மிலிட்ரி பரேடில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த நார்த் கொரியாவோட மிலிட்ரி பரேடு எப்படி நடந்தது அப்படி அதில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சாதாரணமாக வந்து என்ன அப்படின்னா, இந்த மிலிட்ரி பரேடு வந்து மிட் நைட்டில் வந்து நடந்திருக்கு நடுராத்திரியில். ஆனால் நார்த் கொரியா சென்ட்ரல் டெலிவிஷன்லேருந்து அடுத்த நாள் சாயந்தரம், சாட்டர்டே சாயந்தரம் தான் அவங்க வந்து இதை காட்டியிருக்காங்க. கிம் ஜோன் உன் வந்து அந்த ஸ்கொயரில், அந்த நார்த் கொரியாவில் அந்த மிலிட்ரி நடந்த பரேட் நடந்த பார்க் ஸ்கொயரில் வந்து வந்திருக்காரு. அங்கே வந்து பெரிய பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, இந்த அதாவது இந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. அங்கே இருந்த அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து கூச்சல் போட்டு கிம் ஜோங் உங்களை ப்ரேஸ் பண்ணி அவங்க வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் மல்க வந்து அவங்களோட தலைவரை பார்த்து அவங்க வரவேற்று அவங்க வந்து அவங்களோட பவர் டிஸ்பிளே வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஜோன் உன் வந்து ஒரு லைட் கிரே கலர் வெஸ்டர்ன் ஸ்டைல் சூட் போட்டிருந்தார், ஒரு டை போட்டிருந்தார். அங்கே இருந்த பெரிய மக்கள் கூட்டத்தில் வந்து அவர் பேசியிருக்காரு, கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. அதாவது அவங்க கண்ட்ரி வந்து எப்படி வந்து கஷ்டங்களை கடந்து வந்திருக்கு, அதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த வருஷம் வந்து அவர் அவங்க நாடு வந்து ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள்லாம் என்ன, அதாவது கொரோனா வைரஸ்ஸு, ஃப்ளட்டு, டைஃபூன்ஸு, அப்புறம் முக்கியமாக வந்து இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸை வந்து நார்த் கொரியா எப்படி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசி கண்ணீர் மல்க பேசினதாக வந்து சொல்லப்படுது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அவர் வந்து கண்ணீர் உண்மையாக தான் கண்ணீர் விட்டாரா இல்லை வந்து அது பொய் கண்ணீரா அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியாது. ஆனால் கண்ணீர் மல்க பேசினார் அப்படிங்கிறது அந்த டெலிவிஷனில் அவங்க காட்டினாங்க. அவர் பேசும்போது அவரோட நாடு வந்து கொரோனா வைரஸை ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்ததாகவும், ஆனால் அவரால் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து எக்கனாமியை வந்து கொண்டு வர முடியல, அவங்க மக்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே உருகி மனம் உருகி பேசுனதாக வந்து டெலிவிஷனில் அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க. இந்த மாதிரி மிலிட்ரி பரேடுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு நார்த் கொரியா மற்றும் கிம் ஜோங் உன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நார்த் கொரியா வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸ், ஏன்னா நாங்கள் வந்து த்ரெட்டு கிடையாது, ஆனால் எங்களை வந்து த்ரெட்டன் பண்ண வர்றவங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலடிக்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸோட பலம் பாருங்கள் அப்படிங்கிறதா இந்த பரேடை வந்து காட்டுறதா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து நம்புகிறாங்க. அவர் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட மிலிட்ரி பவரை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், எவால்வ் பண்ணி வச்சுருக்கோம், யாரும் வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எங்களோட மிலிட்ரி பவர் வந்து
டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் வந்து அவர் பெருமையாக பேசியிருக்காரு. நம்ம இருக்கிற வந்து பல வகையான பவர் இருக்குது, மிலிட்ரி பவர், இதை வச்சு நம்ம வந்து உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய த்ரெட்டன்ஸை வந்து நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த கூட்டத்தில் வந்து மக்களுக்கிடையிலே பேசியிருக்கார். மேலும் பேசும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நம்ம எங்களோட மிலிட்ரி பவரை வந்து நாங்கள் யாருக்கு எதிராக வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் எங்களை வந்து நாங்கள் தற்காத்துக் கொள்வதுக்கு தான் இந்த மாதிரி மிலிட்ரி பவரை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம். யாரையும் வந்து முக்கியமாக டார்கெட் பண்ணி எந்த ஒரு நாட்டையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து டார்கெட் பண்ணி நாங்கள் வார் வெப்பன்ஸ் வந்து டெவலப் பண்ணல, எங்களோட சொந்த செக்யூரிட்டிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதாவது எந்த நாடு அப்படிங்கிற நாட்டோட பேரை வந்து சொல்லலை பேசும்போது, ஆனால் ஒரு பர்டிகுலர் நாடு அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்கிற தவிர எந்த நாடுங்கிற பேரை சொல்ல, எந்த நாடாக இருந்தாலும் எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸாக தான் இவ்வளோ பெரிய மிசைல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு மிலிட்ரி வெப்பன்ஸு இவ்வளோ பெரிய ICBMs வந்து அவங்களால் டெவலப் பண்ண முடியும்னா எக்கச்சக்க பணம் செலவாகும், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவாகும். இவ்வளோ தூரம் வந்து இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப சீக்ரெட்டிவான நாடு, அது உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு சீக்ரெட்டிவான நாடு. அங்கே வந்து இவ்வளோ எக்கனாமிக் சாங்ஷன்ஸும் இவ்வளோ கஷ்டங்களும் இருக்கிற சமயத்தில் இவ்வளோ பணத்தை வந்து அவங்க மிலிட்ரிக்காக எப்படி அவங்களால செலவு பண்ண முடியுது, அதுவும் இவ்வளோ குறுகிய காலத்தில், ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணதை செப்டம்பர் ஆகிறதுக்குள்ளே அவங்க டெவலப் பண்ணி டிஸ்பிளேயில் வேறு காட்டிட்டாங்க பரேடில். இப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க பணத்தை இவ்வளோ தூரம் எப்படி அவங்களால அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பரேடில் கொண்டு வந்த இந்த ICBMs எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, யூஎஸோட ஹோம் மெயின்லேண்டை வந்து டார்கெட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த மிசைலோட ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது இப்போ கொண்டு வந்திருக்க லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ண அந்த ICBM வந்து ஒரு 13,000 miles அளவுக்கு தூரளவுக்கு வந்து பாயக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னா, அது வந்து யூஎஸை வந்து நார்த் கொரியாவிலேருந்தே யூஎஸை வந்து மெயின்லேண்டை ஹோம்லேண்டை யூஎஸோட நாடை வந்து அட்டாக் பண்ண அளவுக்கு கூடிய வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மிசைலோட கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பயப்படுறாங்க. இதே மாதிரி ஒரு ICBM வந்து நார்த் கொரியா வந்து 2017 ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ICBM பேர் வந்து ஹாவ்சாங் 15. அதுக்கு வந்து ரேஞ்சு வந்து அப்போது டெவலப் பண்ண ரேஞ்சு வந்து 8,000 miles இருக்கும். அதே வந்து நார்த் கொரியாவோட கேபிட்டலான பிங்காங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸில் வந்து ரீச் பண்ண அளவு கூடிய வந்து அந்த அளவுக்கு இந்த அப்பே 2017 டெவலப் பண்ண மிசைலுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க டெஸ்ட்டும் வேறு அதை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ 2020 அவங்க டிஸ்பிளே பண்ண இந்த பெரிய மிசைல் அதை விட பெரிய ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை வந்து அவங்க இதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட்டு வந்து அவங்க டிஸ்பிளே தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது இன்னும் க்ளோஸர் லுக்கோடு, அதாவது ரொம்ப வந்து ஆழமாக அது வந்து கவனித்து பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்ட்டு மிலிட்ரி ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது. ஓப்பன் நியூக்ளியர் நெட்ஒர்க்கோட டெப்புட்டி டைரக்டர் மெலிசா ஹேனம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ICBM இப்போ அவங்க இப்போ ஷோ பண்ண அந்த ICBM வந்து ரொம்ப பெருசு, அதாவது ரொம்ப ரொம்ப பெருசு. இது வந்து என்னென்னா, அது அதை அந்த கிரவுண்டுலேருந்து மேலே பறக்கணும் அப்படின்னாலே அவ்வளோ த்ரஸ்ட்டு தேவைப்படும். ஒரு ராக்கெட் எப்படி வந்து விண்ணில் சீரிப்பாயுதோ அந்த அளவுக்கு வந்து த்ரஸ்ட்டு தேவைப்படும், அவ்வளோ ஃபியூயல் தேவைப்படும், அந்த அளவுக்கு பெரிய மிசைல் அது. இந்த மிசைலில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது மல்டிபிள் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து கேரி பண்ணக்கூடியது. ஒன்று ரெண்டு விபிஎன்ல மல்டிபிள் நியூக்ளியர் வெப்பன்ஸை அந்த மிசைலை தாங்கி பறக்கக்கூடியது. இது வந்து யூஎஸோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு த்ரெட்டனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது இவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை கிம் ஜோங் உன் வந்து அந்த பரேடில் பேசும்போது வந்து ரொம்ப, அதாவது முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக யூஎஸை டைரெக்டாக வந்து மற்ற நாடுகளை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசுவார், ஆனால் இந்த தடவை பேசும்போது வந்து ரொம்ப சாஃப்டாக, அதாவது எந்த நாடியோட பேரெல்லாம் குறிப்பிடாமல் தன்னோட நாட்டு பாதுகாப்புக்காக அப்படிங்கிற அந்த பாயிண்டில் தான் வந்து ஆயுதம் திருத்தமாக பேசிக்காரு. மற்ற நாடு அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த பேச்சில் தெரிய வரல அப்படிங்கிறாங்க. அதுவே வந்து ஒரு சாஃப்டான அப்ரோச் அப்படின் தான் வந்து பார்க்கப்படுது. கிம்மியை வந்து ஏன் வந்து யூஎஸை டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசலை அப்படின்னா, இப்போ வந்து யூஎஸில் எக்ஸ்பர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யூஎஸில் வந்து அடுத்த மாதம் எலெக்ஷன் நடக்கப்போகுது. எலெக்ஷன் நடக்கும்போது வந்து ட்ரம்ப்பை வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவதாக வந்து தன்னுடைய உள்நாட்டிலே தனக்கு வந்து மக்களோட சப்போர்ட் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வந்து கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. அப்போது எந்த ஒரு நாட்டையும் வந்து முக்கியமாக யூஎஸை வந்து எய்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேசணும் பேசுகிறது வந்து ட்ரம்ப் மறுபடியும் வந்து பார்ட்டியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், ரூலிங்கில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் வந்து ட்ரம்ப் வரணும் அப்படின்னு கிம் ஜோங் உன் விரும்புகிறார் அப்படின்னா, ஏற்கனவே 3 தடவை வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டான ட்ரம்ப்பை வந்து அவன் பர்சனலாக மீட் பண்ணி நிறைய வந்து பேசியிருக்காங்க. அப்போ அவரோட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதே இப்போ ஜோ பைடன் வந்து விக்ட்ரி ஆகி ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா,
அவர் எப்படிப்பட்ட ஆள், அவரோட கேரக்டர் என்ன, எப்படி வந்து நார்த் கொரியாவை டீல் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதே வந்து ட்ரம்ப்போட வந்து பர்சனலாக மீட்டிங் நடத்தி பேசியிருக்கிறனால கிம் ஜோன் உனுக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து ஒரு ரேப்போ இருக்குது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஸ்மூத்தாக காரியங்கள் வந்து முன்னோட்டு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுல இவர் நம்பிக்கையோடு இருக்கிறனால தான் வந்து நேராக டைரெக்டாக யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணாமல் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பொலிட்டிக்கல் அட்வைஸ்லாம் சொல்கிறான். கிம்மோட வந்து மெயின் ஸ்பீச்சில் வந்து இந்த தடவை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, இந்த வருஷம் வந்து நம்ம நிறைய டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும், நிறைய வந்து டிசீஸ் வந்திருக்கு, அதை வந்து எப்படி எமர்ஜென்சி லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்கு நார்த் கொரியாவில், இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சமாளித்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நிறைய பேசியிருக்காரு. தன்னுடைய உள்நாட்டு விஷயங்களும் தன்னுடைய நாட்டு மக்களை பற்றி தான் வந்து இந்த பரேடில் பேசிக்கிறதா சொல்லப்படுது. சாதாரணமாக பேசும்போது எதிரி நாடு எதிரி நாடு அவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படி இப்படின்னு தான் நிறைய வந்து ஆக்ரோஷமாக பேசுவோம். இந்த தடவை வந்து ரொம்ப சாஃப்டாக பேசியிருக்கிறது. மக்களுக்கிடையே வந்து உலக தலைவர்களும் மற்ற நாடுகளுக்கு நடுவில் வந்து அவரோட பேச்சு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு. டிவியில் வரக்கூடிய இமேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த க்ரௌடில் இருந்த பெண்களும் மற்ற சோல்ஜர்ஸ்லாம் வந்து எமோஷனில் பயங்கரமாக அவரை பேச்சு கேட்டு அழுகுறதாகவும், அப்புறம் வந்து அவர் அந்த மக்கள் பொதுமக்கள் அழுகுறதை பார்த்து இவர் அழுகுறதாகவும், அதே வந்து இது ஒரு மக்களை எப்படி வந்து எமோஷனலாக வந்து அவங்கள தூண்டி விடணும், அவங்கள வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கிம் ஜோன் உன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறதா இந்த பேச்சுலேருந்து தெரிய வருது அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. எமோஷனலாக பேசின கிம் ஜோன் உன் வந்து அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து சிரித்து அவர் கூட இருந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட வந்து சிரித்து கலந்து உரையாடினார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொரோனா வைரஸ் அவங்க நாட்டில் இல்லவே இல்லை, ஒரு நார்த் கொரியன் கூட வந்து கொரோனா வைரஸ்னால் இறக்கலை, இதுக்கு மெயினாக வந்து அவங்களோட மிலிட்ரி வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த டிசீஸ் கண்ட்ரோலும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்க பண்ணாங்க, அவங்க நார்த் கொரியாவோட மிலிட்ரியும் மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் வந்து பார்டர்ஸை வந்து சைனாவோட இருக்கிற பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணி வைரஸ் வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே என்ட்ரு பண்ணாத மாதிரி அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்தனால நிறைய மக்களோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக அந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காரு. ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து பேசிக்கிறத பார்த்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொரோனா வைரஸில் போராடக்கூடிய மற்ற நேஷன பக்கத்தில் இருக்கிற நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரீஸ், மற்ற உலகத்துக்கு வந்து நான் என்னோடய வில் விஷஸை வந்து சொல்லியிருக்கிறேன், அவங்க வந்து சீக்கிரமாக அந்த கொரோனா வைரஸ்லேருந்து அவங்க வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து கிம் ஜோங் உன் வந்து சாஃப்டாக பேசினார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. சவுத் கொரியாவோட நார்த் கொரியாவுக்கு இருக்கிற ரிலேஷனை வந்து புதுப்பிக்கிறதுக்காகவும், இன்னும் கொஞ்சம் கூட அவங்களோட வந்து அவங்களோட வேற்றுமைகள்லாம் வந்து மாற்றி அமைச்சு கொஞ்சம் கூட வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கிம் ஜோங் உன் இப்படி வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க. என்ன தான் வந்து அவர் சாஃப்டாக பேசியிருந்தாலும் என்ன தான் இது பண்ணியிருந்தாலும் அங்கே நடந்துக்கிற பரேடை பார்க்கும்போது வியூவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்த் கொரியா வந்து ரொம்ப ஹெவியாக வந்து மிலிட்ரிக்காக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரம்ப்புக்கு வந்து சிங்கப்பூரில் 2018 நடந்த மீட்டிங்கில் வந்து கிம் ஜோன் உன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நியூக்ளியர் டெவலப்மெண்ட் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த 2 வருஷத்தில் பயங்கரமாக வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த பரேடு மூலிமா வந்து அதில் வந்து பார்க்க முடியுது. பெரிய பெரிய வெப்பன்ஸும் பெரிய பெரிய மிசைல்ஸும் நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. அப்போது ட்ரம்ப்புக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க. கடைசியாக வந்து இந்த பரேடோட பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, உலகத்துக்கே வந்து கிம் ஜோன் உன் சத்தமாக சொல்கிறாரு, அதாவது டீநியூக்ளியரைசேஷன் பண்ணுவோம் கொரியன் பெனின்சுலால அப்படின்னு வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை வந்து அவர் வந்து கீப்அப் பண்ணல. எவ்வளோ தான் வந்து இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் நார்த் கொரியா மாதிரி இருந்தாலும் அவங்கள வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸும் மற்ற பெரிய பெரிய வெப்பன்ஸும் வந்து அவங்க டெவலப் பண்ணுறதை வந்து நிறுத்துறதில்ல அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாரேட்லேருந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வந்து பேசிக்கிறாங்க. இதுதான் வந்து நார்த் கொரியா பரேடை பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸு. அவ்வளோ பெரிய ஒரு பரேடை, அவ்வளோ பெரிய மிசைலை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க வேர்ல்டுக்கு வந்து அவங்களோட மிலிட்ரி பவரை காட்டுறதுக்காக. நார்த் கொரியா வந்து ஏற்கனவே வந்து ஒரு த்ரெட்டனான கண்ட்ரியாக வந்து பார்க்க வேண்டிய அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் உலகமே வந்து பாதிக்கப்படும்.
அதுக்கு வந்து நிறைய சாங்ஷன்ஸும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நார்த் கொரியா மேலே திணிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து இவங்க அவங்களோட மிலிட்ரி வெப்பன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதில் குறியோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பரேடு காட்டுது. இதுதான் வேற ஒன்றும் இல்லை. அப்போது ஹோப் கிம் ஜோங் உன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு நம்புவோம். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிற வரை இஸ் ராம் சைனிங் ஆஃப். மறக்காமல் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கு, என்னோடய கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் வந்து நம்ம நாலேஜ், என்னோடய அதாவது என்னோடய சேனலோட மெயின் டேக்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் நாலேஜ். அதாவது நமக்கும் வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கணும். நான் தப்பாக பேசுனா வந்து அது என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து நீங்கள் ரிலீவ் பண்ணுங்கள், என்ன கரெக்ஷன் பண்ணுறது பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒப்பீனியனில் அந்த மாற்று கருத்து இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ரிலீவ் பண்ணலாம். ஸோ நம்ம கூடிய நம்ம ரெண்டு எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷனாக தான் வந்து இந்த சேனலை நடத்தணும்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு நியூஸ் சேனல் மாதிரியோ இல்லை வந்து மற்றபடி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவோ ஒரு ஹியூமரஸ் சேனலாகவோ இருக்காது. ஏன்னா என்னுடைய எய்ம் இந்த சேனலில் என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து சொசைட்டிக்கு ஏதாவது நாலு நல்ல பயன் நடக்கணும், நம்மளால் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொசைட்டிக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனலை நடத்திட்டுருக்கேன். மற்றமில்லை என்னோடய சேனலில் வந்து முக்கியமான பாலிசியாக வந்து அரசியல், சினிமா, அப்புறம் வந்து ஒரு ஆளை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறது என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னோடய சேனலை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக என்னோடய சேனலோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு, நிறைய எஜுகேஷனல் வீடியோஸு, நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஹவு டு ஐடியாஸ் கொடுக்கறது, மிஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து டாப் டென்ஸு, இதெல்லாம் தான் வந்து என்னோடய சேனலில் மெயினான ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஷேர் நாலேஜ், தட் இஸ் மை டேக்லைன். இதுதான் என்னோடய சேனலோட டேக்லைன், லெட்ஸ் ஷேர் நாலேஜ் அப்படிங்கிறது தான் என்னோடய சேனலோட டேக்லைன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை இஸ் ராம் சைனிங் ஆஃப். பாய் எவ்ரி ஒன். பாய், தேங்க்யூ, பாய், சி.